வணக்கம் நண்பர்களே, முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார்ன்றது பழமொழி. அந்த பழமொழிக்கு ஏற்றவாறு நம்ம வந்து எடுத்த காரியத்தில் விடாது முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு இடத்துல தவளைங்கள்லாம் கூட்டமாக தாவி தாவி போயிட்டு இருந்தது. அப்படி போயிட்டு இருக்கும்போது ரெண்டு தவளைங்க மட்டும் தெரியாம ஒரு சின்ன குழிக்குள்ள விழுந்துட்டு, ஆனா அந்த குழிக்குள்ள இருந்து அந்த தவளைங்களால வெளியில வரவே முடியல. ஏன்னா அந்த தவளைங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய குழி, அதால அதுல இருந்து வெளியில வர முடியல. ஸோ இதை பார்த்த மற்ற தவளைங்கள்லாம் சுத்தி நின்று, உங்களால வெளியில வரவே முடியாது, நீங்க விழுந்துட்டீங்க, நீங்க இப்படி கலந்து சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுதுங்க. ஆனாலும் இந்த ரெண்டு தவளைங்களும் முயற்சி பண்ணி துள்ளி 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 குதிச்சு குதிச்சு பாக்குதுங்க. ஆனா அந்த குழிக்குள்ள இருந்து அந்த தவளைங்களால வெளியில வரவே முடியல. அந்த வழியா போற தவளைங்கள்லாம் இந்த ரெண்டு தவளைங்களையும் பார்த்து, இது ரொம்ப பெரிய குழி, உங்களால முடியாது, வீணா முயற்சி பண்ணி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு 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 இருந்த ரெண்டு தவளையில ஒரு தவளை மட்டும், ஆமா இந்த குழியில இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட முயற்சியை கைவிட்டுறது. ஆனா இன்னொரு தவளை மட்டும் விடாமுயற்சியா குதிச்சுக்கிட்டே இருக்கு. குதிச்சு 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 ஒரு கட்டத்துல அது வெளியில வந்துருது. இது வெளியில வந்தோடனே மற்ற தவளைங்கள்லாம் இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு, நீ எப்படி வெளியில வந்த, நாங்க தான் சொன்னோமே உன்னால குழியில இருந்து வெளியில வர முடியாதுன்னு சொன்னோமே, அதெல்லாம் உனக்கு கேட்டும் கூட நீ அவ்வளோ தூரம் துள்ளி துள்ளி குதிச்சு குதிச்சு வந்துட்டேயே அப்படின்னு சொல்லி மற்ற தவளைங்கள்லாம் இந்த தவளையை பார்த்து ஆச்சரியமா கேட்டுக்குங்க. அதுக்கு அந்த வெளியில வந்த தவளை சொன்னது, அப்படியா நீங்க சொன்னீங்களா, மன்னிச்சிடுங்க, எனக்கு காது சரியாக கேட்காது, ஆனால் அப்படி கேட்காம போனது கூட ஒரு விதத்தில் நல்லது தான். அதனால தான் நீங்கள் என்ன வெளியில் வர முடியாதுன்னு சொல்லி கூட நான் தொடர்ந்து முயற்சி பண்ணி வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்லி அதோட வழியை பார்த்து அது போகுது. இதே மாதிரி தான் நண்பர்களே, நம்மளும் இவங்களால செய்ய முடியல அதனால நம்மளால முடியாது, அவங்களால செய்ய முடியல அதனால நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாமையே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணாமல் விட்டுடுறோம். ஆனால் நம்ம எந்த விஷயத்தில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்க இருக்க அந்த விஷயத்தில் நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உங்களோட குறிக்கோளை நோக்கி நீங்கள் நகர்ந்துட்டே இருங்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளர்களாக இருப்பீங்க. இதை தான் முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை மனசில் வச்சுட்டு நம்மளோட குறிக்கோளை நோக்கி நகர்ந்து நம்ம வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.